கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் வான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்குறோம் அப்படின்னாக்கா, கருக்கலைப்பும் வேதமும் அப்படின்ற தலைப்பின் கீழ் நம்ம பார்க்க போறோங்க. அபார்ஷன் அண்ட் த பைபிள். இந்த தலைப்பை ஏன் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னாக்கா, உலகத்துல எத்தனையோ தீமைகள் நடக்குது இல்லைங்களா? கொலை நடக்குது, கொலை நடக்குது, விபச்சாரம், வேசித்தனம் நடக்குது, அசுத்தமான எவ்வளவோ காரியங்கள் நடக்குது, கருப்படைப்பு நடக்குது, இந்த மாதிரி எத்தனையோ தீமைகள் இருக்குது. அதுல ஒரு முக்கியமான தீமை என்ன அப்படின்னாக்கா, இந்த கருக்கலைப்பு, அபார்ஷன் என்ற விஷயம். தினந்தோறும் சராசரியாக 125,000 கருக்கலைப்புகள் நடக்குதுங்க. இது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்னாக்கா, இவ்வளோ உயிர்கள் வந்து தினந்தோறும் வந்து அழிக்கப்பட்டு இருக்குது. மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் இதை செய்யறவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, இது அவங்களோட உரிமை, ஏன்னா அவங்களால வந்த கரு அவங்க அழிக்கிறாங்க அப்படின்ற அவங்களோட எண்ணம். கிறிஸ்தவர்கள் கூட இதே எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. அதுதான் வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க அப்படின்னாக்கா, வேதத்தின் அடிப்படையில இது சரியா, கிறிஸ்தவர்கள் இதை செய்யலாமா? பதில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அது ஒரு பாவம், தேவனுக்கு விரோதமான ஒரு செயல். அதுக்கு காரணங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், ஏன் அதை செய்யக்கூடாது, எந்த அளவுக்கு அது தீமையான விஷயம் அப்படின்றதுக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு காரணத்தான் நம்ம வந்து பார்க்க போறோம். தேவனோட சித்தம் இருந்தால் வரக்கூடிய காணொலிகள்ல மீதி காரணங்கள் நம்ம வந்து பார்க்கலாங்க. முதல் காரணம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த பிள்ளை வரம் அப்படின்றது, அந்த கரு வருது இல்லைங்களா, அது வந்து தேவனுடைய ஈவுங்க. மனுஷனால வர விஷயம் கிடையாது, தேவனுடைய ஈவு அது. தேவன் சித்தம் இருந்தால்தான் அது நடக்கும், மனுஷனால வருதுன்னு அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப தவறான எண்ணம். நீங்க அந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுனாலதான் தைரியமா வந்து கிறிஸ்தவர்கள் கூட இந்த பாவத்தை செய்யறாங்க உலகத்தார் மாதிரி. அதனால இந்த ஒரு விஷயத்தை எப்போதுமே நம்ம மைண்ட்ல வந்து வச்சுக்கணும். அதுக்கு வசனம் வந்து ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஏராளமான வசனங்கள் இருக்குது. இன்றைக்கு சில வசனங்கள் நம்ம வந்து ஆதாரமா பார்க்க போறோங்க. சங்கீதம் 127:3 இத பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுகந்திரம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுகந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்ப்பத்தின் அந்த கனி இருக்குது பாருங்க, அது தேவனால வர பலன்கோ, மனுஷனால வர பலன் கிடையாது. எவ்வளோ பேர் இதுக்காக வந்து வேண்டாங்க, எவ்வளோ விரதங்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் சில பேருக்கு அந்த பாக்கியம் வருதுங்க. தேவனுடைய கிருப, தேவனுடைய வரன், அது யாருக்கு தேவன் கொடுக்கிறாரோ அவங்களுக்கு அது வரும். இத ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய உதாரணங்கள் வேதத்திலே நம்ம வந்து பார்க்கலாங்க. உதாரணமா சாரால் முக்கியமான உதாரணம். அவங்களுக்கு ரொம்ப வயசான வரைக்கும் குழந்தை இல்லாம இருந்துச்சு. அப்புறம் ஈசாக்கு பொறுக்கிறாரு, அது நமக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஒரு எண்ணம் மனசுல நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஒரு நிதர்சனமான உண்மையை அவங்க வந்து உணர்ந்த ஒரு மனுஷரா இருந்தாங்க. அது அவங்களே சொல்றாங்க பாருங்க, ஆதியாகமம் 16:2 சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்து இருக்கிறார். என்ன சொல்றாங்கனாக்கா, என் கர்ப்பத்தை தேவன் அடைத்திருக்கிறார், நான் என்ன பண்ணாலும் முடியாது, தேவனுடைய கிஃப்ட் எனக்கு தராத பட்சத்துல எனக்கு அந்த பிள்ளை பெருக்கிற பாக்கியம் வராது அப்படின்ட்டு அவங்களுக்கு உணர்ந்துட்டாங்க. தேவன் கொடுத்தாதான் அது வரும் அப்படின்ட்டு, அதனால அப்படி சொல்றாங்க. அது உண்மை தாங்க, தேவனுடைய கிருபை அவங்க மேல படணும், அப்பதான் வந்து அந்த கர்ப்பத்தின் கனி வரும். இன்னொரு உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அன்னாள் இவங்களும் இதே மாதிரி வசனம் இருக்குதுங்க. 1 Samuel 1:6 நம்ம வசிக்கும் பொழுது, 1 Samuel 1:6, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். பாத்தீங்களா, கர்த்தர் வந்து அவர் கர்ப்பத்தை வந்து அடைத்திருக்கிறாருன்னு இருக்குது. அப்படின்னா ஒண்ணு ஒரு விஷயம் வந்து நிதர்சனமான உண்மை அங்க இருக்குதுங்க. நம்ம உணர வேண்டிய விஷயம் என்னவென்றால், கர்ப்பம் அடிக்கிறது தேவன், கர்ப்பத்தை துறக்கிறது தான் அவர் தான். அதுக்கு வசனம் நம்ம வந்து பார்க்கலாங்க, ஆதியாகமம் 17:16 இங்க வந்து தேவன் அவங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்குறாருங்க. ஆபிராமுக்கு உன் மூலயமா ஒரு சந்ததி வரும், சாராளுக்கு வந்து பிள்ளை பெறுவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ அந்த கர்ப்பம் தடுக்கிற அந்த ஒரு கிருபையை வந்து தேவன் அவங்களுக்கு தராரு. அதனால்தான் அந்த குழந்தை வந்து பொறுக்குது. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும்
அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றால் அதே மாதிரி நடந்துச்சு. அப்போ என்ன நம்ம உணர்ந்து கொள்ளணும்னாக்கா, தேவன் வந்து தந்தாதான் வந்து அந்த குழந்தையோட பாக்கியமே உறங்கும். நம்ம என்ன முயற்சி செய்தாலும் முடியாது, தேவனோட கிருபை நம்ம மேல படணும், அப்பதான் வரும். அதனால அந்த அபார்ஷன் பண்றாங்க தெரியுங்கன்னா, கருக்கலைப்பு செய்யறாங்க, அவங்க உணராம பண்றாங்க. நம்ம அந்த உணராம செய்யக்கூடாது, ஏன்னா தேவனுடைய கிஃப்ட் அது. அதை நம்ம வந்து அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த உரிமை இல்லைங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுங்க, எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆபிராம் அபிமேலக்கு கிட்ட போறாரு. அங்க அபிமேலக்கு சாராள் மேல ஆசை வந்துருந்தோம். அப்போ தேவன் என்ன பண்றாருனாக்கா, சாராள் மேல அவங்க எந்த ஒரு தப்பும் செய்யாத படிக்கு என்ன பண்றாருனாக்கா, அபிமேலக்கோட குடும்பத்துல இருக்கிற எல்லா ஸ்திரீகளுக்கும் கர்ப்பத்தை வந்து அடைத்துறாருன்னு ஆதியாகமம் 20:17. ஆபிராமுடைய மனைவி ஆகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமேலக் கூடிய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்து இருந்தபடியினால் கர்ப்பத்தை எல்லாத்தையும் அடைச்சிடறார் தேவன். அப்போ அவங்களுக்கு உணர்வு வருது அது தவறுன்றது. அப்போ ஆபிராம் போயிட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணதுனால அவங்க கர்ப்பத்தை எல்லாம் தேவன் வந்து திருப்பி தொடுக்கிறார். திருப்பி திருப்பி ஏன் இதை நம்ம பாக்குறோம்னாக்கா, இது தேவனுடைய கிஃப்ட், தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஈவுங்க. இத மனுஷன் அழிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு காரியம், தேவனோட சித்தத்துக்கு எதிரான ஒரு செயல், ஒரு பாவம், ஒரு அருவறுப்பான காரியங்க இது. இது செய்யறது அதனாலதான் இதை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இன்னொரு உதாரணம் யாருனாக்கா, ரெபேக்கால். ரெபேக்காலுக்கும் இதே மாதிரி இருக்குதுங்க. ஆதியாகமம் 25:21, மலடியா இருந்த தன் மனைவியாக ஈசாக்கு கர்த்தர் நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறிந்தார். அவன் மனைவி ரெபேக்கால் கர்ப்பத்தரித்தாள். பாத்தீங்களா, அது வரைக்கும் மலடியா இருந்தாங்க அவங்க ரெபேக்கால். எப்போ ஈசாக் போய் ஜபம் செய்யறாரோ அப்ப தேவன் அந்த கர்ப்பத்தை வந்து தொடுக்கிறாருங்க. அப்போ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வருது. சோ இது வந்து காடோட கிஃப்டுங்க, இந்த குழந்தைன்ற அந்த விஷயம் காடோட கிஃப்ட். அப்போ அவங்களுக்கு குழந்தை பொறுக்குது. அடுத்த உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாள் அப்ப போயிட்டு ஜபம் பண்றாங்க தேவன் கிட்ட. ஜபம் பண்ண மாத்திரத்துல தேவன் அந்த ஜபத்தை கேட்கிறாரு. கேட்டபடியினால் சாமியல் வந்து அவங்களுக்கு பொறுக்குறாங்க. இதை வந்து நம்ம 1 Samuel 1:19 நம்ம வாசிக்கலாம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அண்ணாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருகினார். பாத்தீங்களா, அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த கிஃப்ட் வரல. எப்போ தேவன் அவங்க கண்ணோக்கி பார்த்தாரோ அப்போ அந்த குழந்தையின் கனி அண்ணாளுக்கு வந்து கிடைக்குது. அடுத்த உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ரூத். இங்கே நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தர் அவங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணினாருன்னு இருக்குது. கர்த்தர் வந்து அவங்க மேல கிருபை கொடுக்கிறார். அப்போதான் அந்த குழந்தை அவங்களுக்கு வருது, அந்த பாக்கியம். ரூத் 4:13 Ruth 4:13, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவி ஆனாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். பாத்தீங்களா, அந்த குழந்தை பெருக்கிறதுக்கு தேவனோட அனுகிரகம் தேவைங்க. மனுஷன் நினைச்சுக்கிறான், நம்மளாலதான் எல்லாம் நடக்குது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணலாம், என்ன மூலியமா வந்துச்சு, நானே அழிச்சிடறேன் அப்படின்ட்டு. கிடையவே கிடையாதுங்க, தேவனோட அனுகிரகம் இல்லாமல் ஒரு குழந்தை பாக்கியமே மனுஷருக்கு வராது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு உண்மையை வந்து நம்ம உணர்ந்து கொள்ளணும். தேவனுடைய சித்தத்தின்படிதான் அது வந்து நடக்கும் நம்ம வாழ்க்கையில. நியாயாதிபதிகள் 13:3, இங்க சிம்சோனோட அம்மா இருக்கிறாங்க, மனோவோட மனைவி. அவங்களுக்கும் ரொம்ப வயசான காலத்துல ஒரு குழந்தை பொறுக்குது, கொஞ்சம் லேட்டரா அவங்களுக்கு வந்து பொறுக்குது, சிம்சோன் வந்து பொறுக்குறாரு. நியாயாதிபதிகள் 13:3, இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தரோட கிருபையினாலதான் அவங்களுக்கு அந்த குழந்தை வந்து பிறக்குது. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடி நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாள். பிள்ளை பெறாத மலடி நீ, ஆனா தேவன் உனக்கு கிருபை தராரு, உனக்கு குழந்தை பொறுக்கன்றாங்க. அதே மாதிரி வந்து குழந்தை பொறுக்குதுங்க. இதெல்லாம் வந்து என்ன ப்ரூஃப்னாக்கா, தேவன் வந்து அந்த யாருக்கு அந்த ஈவு தராரோ அவங்களுக்கு தாங்க அந்த கிஃப்ட், அந்த தேவனுடைய கனி, அந்த குழந்தை பிறக்கிற அந்த பாக்கியன்றது தேவன் கொடுக்கிற பாக்கியம். அதை அழிக்கிற உரிமை நம்மளுக்கு கிடையாது. இதை நம்ம நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தேவன் அந்த கர்ப்பத்துல இருக்கிற அந்த
பிள்ளை வருது இல்லைங்களா, அந்த கனிய அவர் தான் உருவாக்குறாருங்க. கர்ப்பம் தரிக்கத்தே தேவனோட கிருபை. அந்த கர்ப்பம் தரிந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை உருவாவது பாருங்க, 10 மாசம், அது வரைக்கும் தேவன் தான் அதை வந்து பாதுகாக்கிறாருங்க. வேற யாரும் பாதுகாக்கிறது இல்லை, தேவன் ஒன்னொன்றாக அதை வந்து பாதுகாக்கிறாரு. அதை வந்து நம்ம யோபு 10:8 நம்ம வந்து வாசிச்சுட்டு வரலாங்க. யோபு 10:8-11 நம்ம வாசிச்சுட்டு வரலாம். உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி இருந்தும் என்னை நிர்மலமாக்குகிறீர். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உரிய பண்ணினீர் அல்லவோ. தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளையும் நரம்புகளையும் என்னை இசைத்திருக்கிறீர். தோலு சதை எலும்பு எல்லாம் கூடி வர பண்றது தேவன் தாங்க. அந்த கரு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குழந்தையா மாறுறதே தேவன் பண்ற செயல் தான். அதையே ஜனங்க போய் அழிக்கிறாங்கனாக்கா அப்ப எவ்வளவு தீமையான விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சாதாரணமா அழிக்கிறது இல்லைங்க, அபோஷன் பண்ணும்போது அதை வந்து அப்படியே கருக வச்சு அப்படியே அதை வந்து நாசம் பண்றாங்க. ஆனா தேவன் அதை உருவாக்குறாருங்க. நம்ம போய் அழிக்கிறோம்னாக்கா அப்ப தேவனுக்கு விரோதமா பண்ற செயல் தான் அது. அதனால இதை நம்ம பண்றது வந்து ரொம்ப தவறு. அடுத்த வசனம் யோபு 12:9 இங்க பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாம் அறியாதவன் யார். இந்த ஒரு உயிர் வருது இல்லைங்களா, இது கர்த்தராலதான் நடக்குதுன்ட்டு தெரியாத இருக்கிற மனுஷன் யாருன்ட்டு கேக்குறாரு. இது தெரியாம தான் நிறைய பேர் வந்து அதை அழிக்கிறாரு. என்னாலதான் உருவாச்சு, நான் வந்து அதை எனக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்ட்டு மனுஷர் இது பண்றாரு. ஆனா இது நீ அறிஞ்சுக்கோ, இது தேவனால வருதுன்னு சொல்லிட்டு இங்க வசனம் தெளிவாக சொல்லுதுங்க. தேவனால உருவாகிற அந்த ஒரு கரு, மனுஷனால அல்ல. அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா யோபு 31:15 இப்படியாக இருக்குதுங்க. தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவரையும் உண்டு பண்ணினார் அல்லவோ. ஒரு விதமான கர்ப்பத்திலே எங்களை உருவாக்கினார் அல்லவோ. தாயின் கர்ப்பத்துல அந்த உருவாக்கம் பண்றாரு இல்லைங்களா, ஃபார்ம் பண்றது அது தேவன் பண்ற விஷயம் அப்படின்ட்டு இங்க யோபு சொல்றாரு. சரிங்களா, மனுஷன் உருவாக்குறது இல்ல, அந்த கொழுத அப்படியே உருவாகுது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜஸ் அது ஃபுல்லாவே தேவன் பண்ற விஷயங்க, தேவனோட கிருபை அது. அடுத்த வசனம் யோபு 33:4 தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லுடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. எல்லா மனுஷருக்கும் அந்த ஜீவ சுவாசம் இருக்குது பாருங்க, பிரெத் ஆஃப் லைஃப்ன்றது, அது தேவன் கொடுத்ததும். நம்ம எல்லாருமே தேவனுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த ஒரு விஷயத்துல. அந்த சுவாசம் வந்து தேவனுடையது, நம்மளுடையது அல்ல. அதனால ஒரு உயிரை கொள்ள அந்த ஒரு ரைட்ஸ் எந்த மனுஷனுக்கும் கிடையாது. அடுத்த வசனத்தை நம்ம வந்து பார்க்கலாங்க. சங்கீதம் 22:9 Psalms 22:9-10 கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் உன் தாயின் வயிற்றில் இருந்த முதல் நீர் என்னை என் தேவனாய் இருக்கிறீர். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். என்ன சொல்றாருனாக்கா, நான் என் தாயின் வயிற்றுல இருந்து வெளியே வர்றதுக்கு காரணமே நீங்க தான், உங்களால தான் நான் சேஃபா வெளியே வந்திருக்கிறேன்றாரு. அப்படின்னா என்ன பாக்குறோம்னாக்கா, ஒரு குழந்தை உருவாக்குறது மட்டும் இல்லைங்க, கர்ப்பத்தின் கனி மட்டும் இல்ல, அந்த குழந்தை பொறுக்கணும்னா கூட தேவனுடைய கிருபை தேவைப்படுது. அவர்னாலதான் நம்ம வந்து வெளியே வரோம். அதையே நம்ம போய் அழிக்கிறோம்னாக்கா அப்ப எவ்வளவு பெரிய பாவங்க அது. தேவனுடைய சித்தத்துக்கு மாறான விஷயம். தேவனுடைய சித்தம் என்னன்னாக்கா குழந்தை பொறுக்கணும், அதை வளரணும்ன்றது. அதை நம்ம அழிக்கிறோம்னாக்கா அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்க. அந்த குழந்தை பொறுக்கணும்னாலே தேவனுடைய கிருபை இருந்தா தான் அது வந்து நடக்கும். அடுத்த வசனம் சங்கீதம் 100:3 Psalms 103 கர்த்தரோ தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலும் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நம்மளை உருவாக்குந்த தேவன், நம்ம தேவனை உருவாக்கல, தேவன் தான் நம்மளை உண்டாக்கினார் என்று நீங்க அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. நிறைய பேருக்கு அந்த உணர்வு இல்லாததுனாலதான் இந்த தவறான காரியங்களை செய்யறாருங்க, போய் அந்த குழந்தைய அழிக்கிறார். அதனால தேவன் உண்டாக்குன விஷயத்த மனுஷன் அழிக்கிறது வந்து ரொம்ப தவறு. அடுத்த
மனுஷனை மட்டும் இல்லைங்கோ, உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும், பறவைகள் ஜந்துக்கள் எல்லாத்தையுமே தேவன் தான் உண்டாக்குறாரு. மனுஷரை எப்படி உண்டாக்குறாரோ அதே மாதிரி தான் தேவனையும், சாரி மனுஷனை எப்படி உண்டாக்குனாரோ அதே மாதிரி தான் வந்து மிருகங்களையும் பட்சிகளையும் தேவன் வந்து உண்டாக்குறாரு. சங்கீதம் 104:29-30, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். பாத்தீங்களா, நீர் உம்முடைய ஆவியை அனுப்புறீங்க, அப்போ இந்த மிருகங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுதுன்ட்டு இங்க எழுதுறாருங்க. அது உண்மைதான், உலகத்துல எவ்வளவு ஜீவராசிகள் இருக்குது, அது எல்லாத்துக்கும் பிழை பூட்டுகிற ஒரு தேவன், அதை உண்டாக்குனது தேவன், தேவனுடைய சுவாசத்தினாலதான் அதுல அதெல்லாம் வந்து உயிராக இருக்குதுங்க. இதுல வந்து நம்ம அதுக்கு விரோதமா செயல்படுறதுன்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அடுத்த வசனம் எரேமியா 1:5, இது ரொம்ப அருமையான விஷயங்கள். தாயின் கர்ப்பத்துல நம்ம வர்றதுக்கு முன்னாடியே தேவன் வந்து நம்மளோட பேரு நம்ம எப்படி வருவோன்றத உணர்ந்த தேவனா இருக்கிறாரு. அதனால அந்த கர்ப்பத்தின் கனியை அழிக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பாத்தீங்களா, தாயின் கர்ப்பத்துல நீ வர்றதுக்கு முன்னாடியே நீ யாருன்ட்டு எனக்கு தெரியும், உன்னை நான் அழைத்திருக்கிற தேவன் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படி தேவன் பாக்குறாருங்க, அப்படி தேவன் பார்க்கிற விஷயங்களை நம்ம வந்து அழிக்கிறது வந்து ரொம்ப தவறு. அடுத்த வசனம் கலாத்தியர் 1:15, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாருனாக்கா, தாயின் கர்ப்பத்திலே தேவன் வந்து என்னை அழைத்தார். இப்ப இவ்வளவு பேர் வந்து கர்ப்பத்துல அவ்வளவு பேரை அழிக்கிறாங்க தெரியுங்களா, கர்ப்பத்திலேயே அபார்ஷன் பண்றாங்களே, அப்ப தேவனுக்கு விரோதமான செயல் தாங்க. ஏன்னா தேவன் அந்த கர்ப்பத்திலேயே அந்த குழந்தை எப்படி வரணும்ட்டு முடிவு பண்றவரணும். அந்த ஒரு ஒரு உயிருக்கும் வந்து மனுஷங்க கணக்கு கண்டிப்பா வந்து தர வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா தேவன் அப்பவே அது அந்த உயிரா பாக்குறாருங்க இல்லைங்களா. அதுதான் வந்து இந்த வசனங்கள் நம்மளுக்கு காட்டுது. இயேசு கிறிஸ்து பத்தி இருக்குதுங்க, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்தார் அப்படின்னு இருக்குதுங்க. மத்தேயு 1:18, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயராகிய மரியாயின் யோசப்புக்கு நியமிக்கப்பட்ட வழியில் அவருடைய கூடி வருமுன்னே அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்திருந்தாள் என்று காணப்பட்டது. பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் தரித்தார். அப்பத்துல இருந்தே வந்து தேவன் வந்து இம்பார்ட்டண்டா அதெல்லாமே ரெக்கார்ட் பண்றாரு. சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. அந்த கர்ப்பம் தரியது தேவனுடைய கண்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலிசபெத் மரியாதை பார்க்கும்போது அந்த அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்த வந்து எகிரி குதிக்குது, அது நம்ம அவங்க பார்க்கலாம். லூக்கா 1:41, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, பாத்தீங்களா, அந்த குழந்தை வந்து துள்ளிட்டு உன்னா அந்த குழந்தை பொறுக்கவே இல்ல. அதுக்குள்ளேயே வசனம் என்னன்னு சொல்லுதுனாக்கா, வயிற்றில் இருந்த பிள்ளை அப்படின்ட்டு சொல்லுதுங்க. அதனால அந்த உயிருக்கும் தேவன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. நம்ம அதை அழிக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். அதனால என்ன சொல்றோம்னாக்கா, கன்க்ளூஷன்னாக்கா, தேவனுடைய ஈவங்க, அந்த தேவனுடைய ஈவை நம்ம வந்து அழிக்கிறது ரொம்ப ரொம்ப அருவறுப்பான செயல். அபார்ஷன் என்றது, கருக்கலைப்பு என்றது தேவனுடைய சித்தத்துக்கு எதிரான ஒரு விஷயம். தேவனோட சிருஷ்டியை அழிக்கிற அந்த ஒரு உரிமை எந்த ஒரு மனுஷனுக்கும் கிடையாது. ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாமே அவருக்கே சொந்தமானது. இது இதை அழிக்கிற உரிமை யாருக்கும் தேவன் வந்து கொடுக்கல. அதனால இதை நம்ம செய்யக்கூடாதுங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. வரப்போற காணிகளைகள்ல இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது, எதுக்கு ஏன் வந்து நம்ம கருக்கழிப்பு செய்யக்கூடாது, அதுவும் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம வந்து சந்திக்கலாம். பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே நன்றிங்க. ஆமென்.